ஹாய், ஹலோ, வெல்கம் டு முகேஷ் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டேன் வீட்டில். அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டு எனக்கு என்னென்ன பலன் கிடச்சிதுன்ற நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் மேரேஜ் ஆகி ஒரு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணேன். செலிப்ரேட் பண்ணும்போது பக்கத்து வீட்டு குழந்தைய தான் நான் கூப்பிட்டேன். இத்தனைக்கும் அவங்க வந்து கிறிஸ்டின்னு இருந்தாலும் நான் கூப்பிட்டதுக்காக உடனடியாக நான் அழைச்சிக்கோங்க, அந்த பாதை வைக்கிறதுக்காக நான் அந்த குழந்தைய கூப்பிட்டேன். உடனடியாக அவங்களும் ஓகே சொன்னாங்க. பாதெல்லாம் வச்சு நானும் ஃபஸ்ட் டைம் சாமி கும்பிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டது கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் நான் கும்பிட்டது, அதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னா, அப்போ எங்கள் வீட்டில் வந்து என்னோடய கோசிஸ்டர் எங்கர் கோசிஸ்டருக்கு ஒரு பேபி இருந்தது. அந்த பேபி வந்து அவங்க கால் பாதம் வச்சா நமக்கு ஒரு பேபி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகத்துக்காக நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவள் வந்து நான் கடைசி நேரம் நான் வருவான்னு சொல்லிட்டு நான் எல்லாம் பலகாரம்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப காத்திருந்தேன். இவங்க வருவாங்க வருவான்னு, கடைசி நிமிஷத்தில் நாங்கள் வரல அப்படின்ட்டாங்க. எனக்கு அது ரொம்ப தர்ம சங்கடமாக போயிட்டு எனக்கு ஒரே அழலாக வந்துருச்சு. எனக்கு அந்த சமயம் நமக்கு அந்த குழந்தை நம்ம இன்வைட் பண்ண இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ வருத்தமாக இருந்த சமயத்தில் நான் என்ன பண்ணேன், கிருஷ்ணரை பார்த்து வந்து நீ எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருந்தா நான் ஏன் மற்றவங்க குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு கோபமாக திட்டிட்டு ஒரு அழுகையோட ரொம்ப கஷ்டம் மன வருத்தத்தோடு வந்து சாமி கும்பிட்டு முடித்தேன். ஆனால் நான் கேட்டதை அவர் நான் அழுததை வந்து மனமும் வந்து வேணாம் எனக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலையே அப்படின்னு ரொம்ப கோவத்தோடவே அவர் திட்டிகிட்டே தான் சாமி கும்பிட்டேன். ஆனால் அடுத்த வருஷம்லாம் வந்து அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் வந்து இங்கே முகேஷ் கிருஷ்ணா பிறந்துட்டோம். பிறந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி வந்து முகேஷ் கிருஷ்ணாவுக்கு வந்து 19 நாள்லேயே நான் வந்து சாமி கும்பிட்டேன் முகேஷ் கிருஷ்ணாவுக்கு. அதனால் வந்து இது எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து மனமோர்ந்து கேட்டால் கண்டிப்பாக கடவுள் செவி சாய்ப்பார் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் இதை நான் சொன்னேன். அதுக்கு சாட்சி வந்து முழுக்க முழுக்க முகேஷ் கிருஷ்ணா தான். நம்ம எந்த ஒரு விஷயத்த மாறினாலும் மனசு உருகி மனம் ஒருங்கிணைந்து சாமி கும்பிட்டா கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பாருன்றது சாட்சியே நான் தான். ஏன்னா எங்கள் முகேஷ் கிருஷ்ணா வந்து நான் அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் கும்பிடுவேனான்னு கூட எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ மனசு வருத்தத்தோடு இருந்தேன் நம்ம இல்லையே அப்படின்னு. ஏன்னா நம்ம வருவாங்க வருவாங்கன்னு ஒரு காத்திருந்துட்டு திடீர்னு வரல அப்படின்னும் போது அது ரொம்ப மனசு வேதனையாக தந்துச்சு எனக்கு. ஆனால் எனக்கு இது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் எனக்கு கையில் குழந்தை இருக்குன்னும் போது என்னால் அதை அவங்க நம்ம கையில் தான் இருக்கா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. அதனால் நான் கிருஷ்ணர் ஜெயந்தி வந்து இனி வருஷம் தொடர்ந்து கும்பிடணுன்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜெயந்தி வந்து 19 முகேஷ் கிருஷ்ணா கொண்டாடியாச்சு. இது வந்து அவனோட செகண்ட் கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ எங்கள் அம்மா வந்து நல்லா அவனுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டு நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டேன். இந்த மேக்கப் எல்லாம் ஃபுல்லாக எங்கள் அம்மா போட்டு நான் அழகாக அலங்காரம் பண்ணி அவனோட கால் பாதம் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டோம். நாங்கள் எல்லாம் பலகாரம்லாம் வச்சு கும்பிட்டோம். திடீர்னு சாமி கும்பிட்டே இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து என்னோடய நாத்தனார் பையனும் அவங்க மருமகளும் வந்திருந்தாங்க. அதாவது தம்பி தம்பி ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. ஒரே சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு, ஹாப்பியாக இருந்துச்சு அவளை பார்த்த உடனே. ஏன்னா அவளும் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வரணும்னு இருக்கு போல். ஸோ இவங்களுக்கும் வந்து அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே ஒரு பேபி வந்துடணும்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கும் இவங்களுக்கும் மேரேஜே 1 தான் அது, பேபிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் இந்த அழகான தருணத்தில் அடுத்த வருஷம் என் தம்பி தம்பி ஒய்ஃப்க்கும் வந்து ஒரு குட்டி பாப்பா வரட்டும். எல்லோரும் பிளஸ் பண்ணுங்கள் அவங்கள. முகேஷ் கிருஷ்ணாவோட சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லிட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயமானாலும் தீர்க்கமாக கேட்கும் போது கண்டிப்பாக கடவுள் செவி சாய்ப்பார். செவி சாய்க்கிறது மூலிமா நம்மளோட பலன்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து கண்ணார பார்த்த ஒரு விஷயம் வந்து எங்கள் முகேஷ் குட்டி தான். எனக்கு டெலிவரி ஆகி ஒரு 19 வருதுன்னா எனக்கு ஒரு ஹாப்பினஸ். கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நான் விளக்கேற்றி ஸோ வெத்தலை பார்க்க வாழைப்பழம் நான் பொங்கல் மட்டும் செஞ்சேன் வீட்டில், மற்ற பலகாரம் எல்லாமே செட்டாக ஷாப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா என்னால் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்க முடியல அப்படின்றக்காக வந்து எல்லாமே அப்படியே செட்டாக விற்றாங்க. வெண்ணெய், பொரி உருண்டை, சீடை, உப்பு சீடை, கார சீடை, வெள்ளை சீடை, இதை வந்து அந்த மாதிரி சீடை எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா முகேஷ் குட்டிக்கு வந்து சரி இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி நாங்கள் வச்சோம். என்ன அப்படின்னா பலகாரம் வச்சோம், சாமிக்கு கும்பிட்டு பலகாரம், சீடை, பொரி உருண்டை இதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம்.
அடுத்து வந்து நோட்டு பென்னு பழம் பெட்டில் பார்த்து அழைப்போம் அப்படியே வச்சோம். முகேஷ் வந்து எதை எடுக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். முகேஷ் குட்டி வந்து இப்போ அழகாக வந்து பென் எடுத்தாங்க. ஸோ அவனோட லைஃப்பில் நல்லா படிப்பு சிறந்து வரணும் வருவான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வரணும் வித் காட் பிளெஸிங்ஸ். அப்போ ஏன்னா அவனை தெரியாமலே வந்து அவனுக்கு என்ன இதுன்னு தெரியாது, பட் ஆனால் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணது வந்து பெண்ணு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அதுவும் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வந்து அவன் சூஸ் பண்ணல, ரொம்ப நேரம் அவன் இருந்த பெண்ணை எடுக்கிறதுக்கு. அடுத்து வந்து பெண்ணெலாம் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரே வெண்ணெய் சாப்பிட்டுட்டு இருந்தார் எங்கள் வீட்டு கிருஷ்ணா. அழகாக வெண்ணெய் சாப்பிட்டுட்டு இருந்தார், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் அம்மா தான் முழுக்க முழுக்க முகேஷ் குட்டியை பார்த்துக்கிட்டது, மேக்கப் போட்டது எல்லாமே எங்கள் அம்மா தான். ஏன்னா முகேஷ் நான் அதுவும் செய்யலை, முழுக்க முழுக்க அம்மா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா தான் அவனை கொஞ்சிட்டு இருந்தாங்க, ஒரே ரசிச்சுருந்தாங்க அவனை. அடுத்து வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கேமரா வச்சாங்க, எடுத்துகிட்ருக்க கேமராவை வச்சாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வந்து அவன் பென் செலக்ட் பண்ணான். ஸோ செகண்ட் சாய்ஸாக அவன் என்ன செலக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, கேமரா வச்சாங்க. அவன் செகண்ட் சாய்ஸாக ஃபோனை வந்து அந்த கேமராவை தான் தூக்கி ட்ரை பண்ணான். அவனே அந்த கேமரா தூக்குற அளவுக்குலாம் முடியாது அவனால், ஆனால் ரொம்ப ட்ரை பண்ணி அப்படியே அப்படியே தூக்க ட்ரை பண்ணான். எங்களுக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு, இது ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இந்த சிச்சுவேஷன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணா ஒரே வால் தனம் பண்ணிட்டு முட்டி போட்டுட்டு வீடு ஃபுல்லாக விளாத்திட்டு இருந்தார். சினிமா டைரக்டர் போறியடி, நீ டைரக்டர் போறியடி, நீ கேமராமேனா போறியடி. இவ்வளவு இருக்க எடுக்கல கேமரா, நீதான் அவங்க எடுக்கிறாங்க. கேமரா தூக்கிறதுக்கு ஆள் வேணுமாப்பா? அத்தை அப்படி எனக்கு அடுத்த வருஷம்லாம் வந்து நான் வந்து எனக்கு பேபி இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்களும் வந்து இந்த மாதிரி கடவுள்கிட்ட மனமுகந்து கேளுங்க, கண்டிப்பாக வந்து கொடுப்பார் அவரும். ஸோ என்னோடய கிருஷ்ணரோட நான் வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினேன். நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து சீடை, மூணு விதமான சீடை, தட்டை, ஒரு பப்பாளி, நம்ம இதுதான் வைக்கணும்ல, கண்டிப்பாக சீடை வைக்கணும், வெண்ணெய் வைக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் கிருஷ்ண ஜெயந்திக்கு, ஏன்னா கிருஷ்ணருக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். ஸோ சீடை, தட்டை, வெண்ணெய், பொரி உருண்டை, அதிரசம் எல்லாம் வச்சு கும்பிடலாம். சில பேருக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் என்ன செய்ய முடியுமோ, உங்களால் என்னால் பொங்கல் கூட செய்ய முடியாது அப்படின்னா கூட ஒரு கிளாஸ் பால் வச்சு கண்டிப்பாக வெண்ணெய் வைங்க. வெண்ணெய் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கிளாஸ் பால் வச்சு கூட அழகாக சிம்பிளாக கும்பிடலாம். கடவுள் வந்து எனக்கு வந்து எல்லா பலகாரம் வச்சால் தான் நான் ஏற்றுப்பேன்றதுலாம் கிடையாது. நான் சிம்பிளாக தான் இப்போ ஃபஸ்ட் டைம் கும்பிடுவோம், ரொம்ப சிம்பிளாக தான் கும்பிட்டேன். ஸோ பேபி இல்லாத எல்லாருக்குமே வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் கிருஷ்ணர் வந்து அருள் தருவார். சட்டையில்
பண்ணப்பா. முகேஷ் வந்து வெற்றிகரமாக 1 இயர் முடிஞ்சிருச்சு. முகேஷ் வந்து இப்போ ஏதாவது நம்ம கேட்டோம் அப்படின்னா அப்படியே செய்கிறான். இப்போ முத்தம் கொடு, உவா கொடு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அழகாக கொடுக்குறான், எல்லாம் செய்கிறான். அவங்க அப்பா உவா கொடுன்னு கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கு மட்டும் கொடுக்குறான். நல்லா ஜாலியாக அப்பா, அவங்க அப்பா கூட ரொம்ப அதிகமாக இல்லைன்னா அப்பா வந்து அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து முகேஷ் அம்மாவுக்கு உவா கொடு அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க அப்பா கேட்டால் அவன் முதல்ல தந்துடுவான், ஏன்னா அப்பான்னா அப்பா ரொம்ப சொல்லும். முகேஷ் அப்படின்னா கூப்பிடுவாங்க, ஒரே கதையாக சொல்வார் அவங்க அப்பாட்ட. அடுத்து நான் கேட்டேன், எனக்கும் உவா கொடுத்தான். அவன் முகேஷ் வந்து இப்போ அவங்க அப்பாவுக்கு நெய் குத்திட்ருக்கான், நெய் குத்துங்க அப்படின்னே நெய் குத்திட்ருக்கான். மறந்துட்டான். ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் அனைவருக்குமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே. அது இல்லாமல் பேபி இல்லாத எல்லாருக்குமே வந்து கூடிய சீட்டில் பேபி வரணும்னு பேபி இல்லாத எல்லாருமே இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுங்க. நீங்களும் மனமுர்ந்து கேளுங்க, கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.